சபைக்கு இந்த வாரம் நாங்கள் புதுசாக போகிறோம். எங்கள் சபைக்கு ரொம்ப விரிவடைஞ்சிருச்சு, எங்களுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கு. ரொம்ப நாள் நாங்கள் காத்திருந்தோம் ஜபம். எங்கள் சர்ச்சூரில் போய் உக்காந்து நாங்கள் ஆராதனை கேட்கறதுக்காக நாங்கள் ஆரூர் மாத்திரம் இந்த வாரம் நாங்கள் சர்ச்சூரில் போக போகிறோம். எங்கள் குடும்பமாக நாங்கள் போய் உக்காந்து நாங்கள் கேட்க போகிறோம். எங்கள் ஆலயத்தை எல்லையை விஸ்தாரமாகி பெரிசா கட்டியிருக்கிறாரு, அதை நாங்கள் இன்னும் பார்க்கல. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அங்க போய் நாங்க ஆராதிக்க போறோம். ஆண்டவரை சந்தோஷமா குதூகலத்தோடும் கொண்டாட்டத்தோடும் ஆர்ப்பரிப்போடும் ஆனந்த சத்தத்தோடும் நாங்க அங்க ஆராதிப்போம். Happy and excited to begin the worship at a new sanctuary. Special thanks to all the members of our church who have toiled day in and day out to build this house of God. My excitement knew no bounds. நம்மளுக்கு சந்தோஷமா சந்தோஷம் எப்ப போய் நம்ம சபையில நம்ம அந்த குதூகலை கொண்டாடுறதை நம்ம எப்படி நம்ம கொண்டாடுவோம் அப்படின்ற ஒரு ஆசை எல்லாருக்கும் இருக்கு. அந்த ஆசையை நிறைவேற்றி கொடுத்ததுக்காக இயேசப்பாவுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கின்னு ஹெச்சாகி குஷியாகி ஆராதனை மாடக்கே நான் ஹோக்தா இதீவி. ದಯವಿಟ್ಟು ಎಲ್ಲರೂ ಈ ಒಂದು ಖುಷಿನ ಹಂಚ್ಕೊಳ್ಳಕ್ಕೆ ಈ ದೊಡ್ಡದಾದಂತ ಆಲಯದಲ್ಲಿ ಬಂದು ಆರಾಧನೆ ಮಾಡಕ್ಕೆ ತಾವು ಬರಬೇಕು ಅಂತ ಕೇಳಿ. ನಮ್ಮ ಪಣಿಗಳೆಯೂ ಇಮ್ಮಾತ್ರಮಾಯ್ ವಾರ್ತೆಯನ್ಬಡಿ ಕಿರುವೆಯಾಯ್ ಕೂಟಿ ಕೊಡ್ತಾ ನಾಳೆ ಮುದ ಎಂಗಳ ಸಭೆಗೆ ವರ ನಾಳೆ ஆயத்தமாய் சந்தோஷமாய் வரப்போகிறோம். சந்தோஷம்னா சந்தோஷம் விவரிக்க வார்த்தையே கிடையாது. என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் குழந்தைங்கள இருந்து எல்லாருமே சபைக்கு போக போறோம்னு அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. சொந்த வீடு கட்டி நம்ம எப்படி அந்த புது வீட்டுக்கு போறோமோ அத மாதிரி ஒரு சந்தோஷம் நம்ம சபையில வந்து நம்ம ஆராதிக்க போறது. புது சர்ச் நம்ம சர்ச்சு கட்டி நல்லபடியா ஆயிடுச்சு. சர்ச்சுக்கு வரத்துக்கு ரொம்ப சந்தோஷம். சர்ச்சு கட்டி முடிச்சு அந்த சர்ச்சுல வரத்துக்கு ரொம்ப சந்தோஷமா வரோம். நம்ம புது சர்ச்சு போறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வரணும், அங்க நம்ம பேஸ் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்குது. சின்ன ஆலயம் நினைச்சு மனக்கு தேவுடு பெத்த ஆலயம்னு இஸ்தொன்னாரு. மனம் பிரயத்தனிஸ்தே தேவுடு பணி చేస్తాడన్న వాక్యాన్ని బట్టి మనం అందరం ప్రార్థన చేసి ఈ కొత్త ఆలయము మనకి దేవుడు ఇచ్చారు. I am very excited to attend church service in this new sanctuary. I am thankful to our heavenly father who made it possible through Pastor Johnson and his team in right time. May Lord bless all of the family to help pastor in this noble job for our new generation. Nam boy the Sunday, we do church for